ஹே ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான ஒரு டெக்கரேஷன் தான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் எல்லார்ட்டையும் இந்த மாதிரி ஒரு உரல் இருக்கும். ஸோ ஜிஞ்சர் கார்லிக் கட் பேஸ்ட்லாம் நம்ம ரெடி பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த இது தான் இது. ஸோ அதை வந்து நம்ம வந்து எப்போவுமே ப்ளெயினாக இருக்கிறத விட கிச்சனில் இதை வந்து எப்படி டெக்கரேட்டிவாக நம்ம வந்து அலங்காரம் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இது மேலே நம்ம ஃப்ளார்ஸ் வச்சுனா கூட நம்ம வந்து ஒரு விளக்கு முன்னாடியோ இல்லைனா வீட்டுக்கு நடுவுலையோ இந்த மாதிரி ஒரு டெக்கரேட்டிவாக ஒரு பிளேட் அலங்காரம் மாதிரி கூட நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நான் வந்து சிக்கு கோலம் இல்லை கம்பி கோலம்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அதை வந்து இந்த பெயிண்ட் மார்க்கர்னால நான் வந்து இதில் வந்து கோலம் போட்டுட்ருக்கிறேன். ஸோ இது வந்து நீங்கள் மற்ற ஃப்ளவர் அந்த மாதிரி போட்டிங்கன்னா ரொம்ப சூட்டபிளாக இருக்காது. ஸோ இந்த கல்லுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கம்பி கோலம் போட்டால் மட்டும்தான் அழகாக இருக்கும். பெரிய கோலமாக போட தெரிஞ்சவங்களுக்கு அந்த மாதிரி பெருசாக போடலாம். ஸோ இதுதான் அந்த மார்க்கர், பெயிண்ட் மார்க்கர்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்டேஷ்னரி ஷாப்பில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். அண்ட் இது வந்து ஒரு இன்ஸ்டண்ட்டாக கூட வந்து ட்ரை ஆகிடும், ரொம்ப நேரம் காய வைக்கணும் அப்படின்லாம் இல்லை. ஸோ இதை ரெடி பண்ணி முடித்ததுக்கப்புறம் மேலே வந்து நான் ரோஸ் அண்டு நந்தியார் வட்டம் பூ வச்சு வந்து ஒரு தாம்பளத்தட்டில் வச்சு அலங்காரம் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து இந்த ஐடியா வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சப்போஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த ஐடியா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்டு இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் வந்து நிறைய வீடியோஸ் டே டு டே அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.